என்னங்க கரண்ட் இவ்வளோ மோசமாக இருக்கு நீங்க என்ன அறிக்கை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சட்டை சேவல் அப்போ வந்து நான் ஒரு எம்எல்ஏ தான் ரெண்டு பேரும் நீங்கள் ஓ ஆட்சி ஓ ஆட்சின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு அறிக்கை கொடுத்தேன் அறிக்கை வந்தோன்னா கலைஞர் விவகாரமாக என்ன சொல்றாரு உடனே ஒரு திட்டத்தை போடுறார் இப்போ கலைஞர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நான் கொடுத்த அறிக்கை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் அவசர அவசரமாக அவர் ஏழாயிரத்தி நூற்றி எழுபது மெகாவாட்டுக்கு வந்து அவர் திட்டங்கள் திட்டினார் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கரண்ட்டு வரும் நாங்கள் அப்போ சொன்னோம் ஆனால் இது தயார் பண்ணதெல்லாம் காலதாமதமாக லேட் லேட்டாக தயார் பண்ணாலும் என்ன ஆகிப்போச்சு கரண்டுக்குன்னு யாரும் திட்டப்படாதனால இவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி வந்துக்கிட்டு இப்போவே பதினாலு போன தடவை அமைச்சர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே எல்லாம் வந்துடும் நாங்கள் வரல இன்னமும் நேற்று முந்தான டிவியில் பார்க்கும்போது குறையும் படிப்படியாகத்தான் சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரேடியாக நிறுத்திடுவேன் அவங்க சொல்ல மாட்டேன் கரண்ட் கட்டி இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கரண்ட் கட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது தீர்க்க முடியல ஏன் உங்கள் தீர்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது மக்கள் எப்படி போனால் போட்டு சாவட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தப்பு மக்களும் இந்த ரெண்டு கட்சி இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே திமுக அண்ணாதிமுக விச செடிக்கிறது ரெண்டியும் தான் நாடு உருப்படுங்க எத்தனை இப்போது வருஷத்துக்கு ஆறு சிலிண்டருக்கு மேலே சமையல் எரிவாயுவை

ஆடு மாடு கோழி என்ன மிக்சி கிரைண்ட்ரு ஃபேனு ஃப்ரீ லேப்டாப் ஃப்ரீ ஆனால் லேப்டாப் ஃப்ரீண்டு இரநூறுவா கா ஸ்கூலுக்கு வாங்குறாங்க ஆக எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீன்னு என்ன சொல்கிறேன் அதெல்லாம் நீ காசு வாங்கிக்கணும் இந்த கேஸ் இதையாவது கொஞ்சமாவது நீ பன்னெண்டு சிலிண்டராக கொடுக்க சொல்லுங்க இந்த மானியத்தை அதில் கொண்டு போய் கொடுக்கணும் உங்களை யார் வேணாம்னு மக்களுக்கு என்ன தேவையோ மக்கள் அதைத்தான் நீங்கள் செய்கிறாங்க ஆடு மாடு கோழி அடுப்பு கிடுப்பு ஏதாவது பேருக்காக தாலிக்கு தங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தை கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திக்கிறாங்க ஆக நான் சொல்றேன் கேஸ் வந்து எல்லாரும் கொடுக்கணும் இந்திய அரசாங்கம் தான் செய்யணும் டீசல் அஞ்சு ரூபா கூடி இருக்குங்க ரைட்டு டீசலை நம்பி இருக்கிறது லாரிகள் அப்ப காய்கறி எல்லாம் கொண்டு முதல்ல வந்து ஒரு டிவியில் பார்த்தேன் தக்காளியை வந்து மாடு சாப்பிடுது அதனால தக்காளி வியாபாரிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ சொல்றாங்க எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க டீசல் வலை ஏறினால சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ நேற்று ஒரு டிவியில் பார்த்தேன் பதினேழு ஏழு பைசா நம்ம குறைக்கிறாங்க இப்போ குறைஞ்சிருக்கேன் என்ன இதெல்லாம் நாடகம் நானஞ்சுறேன் ஒரே மாதிரி விலை வைங்க ஐம்பது ரூபா டீசலோ பெட்ரோல் வெலை கூடுனாலும் ஐம்பது ரூபா தான் குறைஞ்சாலும் ரூபா அப்போ ஒரு நிர்ணயம் பண்ணுங்க சரி கவர்மெண்ட்டு இப்போ டீசலுக்கு கூடி இருக்கேன் இவங்க வந்து கவர்மெண்ட்டு எதாவது வாயத்திற்காக திறக்கல அப்படியே திறந்தால் கூட இல்லை மத்திய அரசு இது கொள்ளுதுன்னா இவங்களுடைய டாக்ஸ் எதாவது குறைக்கிறாங்களா ஒன்றுமே குறைக்கணும் ஒரு ஆட்சி என்பது மக்களை வாழ வைக்கத்தான் மக்களை துன்புறுத்துவது கிடையாது இவங்க துன்புறுத்துறாங்க அந்த விலை போச்சு இந்த விலை ஏறிப்போச்சு விலைவாசி ஏறிப்போச்சுன்னு துன்புறுத்துகிறாங்க இதற்கு இதற்கு பேர் என்ன ஆட்சியா வருமான வரித்துறை வந்து மக்களை ஏமா நல்லா சம்பாரிச்சுருக்கேன் கேட்டா அடுத்த ஆளுக்கு வருமானம் அவங்க தான் சம்பாதிக்கிறான் கோழிக்கொடியாக கொள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த இந்த உலகத்தில்கிறத விட இந்தியாவில் அதிகமாக பணம் சம்பாரிச்சுருக்கேன் வருமான வரித்துறையாக தான் இருக்கேன் எல்லாரையும் பயமுறுத்தி வருமான வரித்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இவங்க தான் அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்க தலைமையான கருத்து அதே மாதிரி கூடங்களை பிரச்சனை ஈஸியாக தீர்க்கலாம் அந்த இடிந்தகரை மக்களையும் என்ன செய்யணுங்கிறத செய்யணும் மக்களின் பயத்தை போக்குறதுக்கு இவங்க எதாவது செய்கிறாங்களே இவங்க ஒன்றுமே செய்யாமல் அராஜகம் போலீஸ் வச்சு அடிக்கிறதும் கேசப்படுறது இதுதான் சிறந்த வழி நினைக்கிறாங்க அதுதான் சொல்லுவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாதா அதனால இதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணம் அவங்க போய்கிட்டே இருக்காங்க கூடங்குள மக்கள் என்ன கேட்குறாங்க அதனால என்ன பாதிப்பு இருக்கு பாதிப்பு இல்லைன்னா இருக்குன்னா இருக்கு இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் நேரில் போய் இடிந்த மக்களை சந்திச்சு நினைக்க பேசியிருக்காங்க